हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உலகெங்கும் இருக்கக்கூடிய புதியோகம் நேர்கள், நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியை தினந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தினந்தோறும் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்மளுக்கு உபயோகரமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஜோதிட சாஸ்திரமே உபயோகம்தான். அதுக்கு மேலே ஆன்மீக தகவல் இறைவனை பற்றி நம்ம சொல்கிறோம். இறைவன் மேலேயும் குரு மேலேயும் நல்லா பக்தி வச்சவா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லையா. ஒரு தடவை ராமானுஜர் என்ன பண்ணுறார், அவர் வந்து திருப்பதியில் போய் உட்கார்ந்துட்டுருக்க, திருப்பதியில் போய் சுவாமியை தெய்வ தரிசனத்துக்காக பிரார்த்தனை பண்ணுற அந்த திருப்பதியில் போய், அந்த காலத்தில் ஆச்சாரியர்கள்லாம் போயிருந்தானா, ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அங்கே இருப்பா, தினம் தினம் அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுற வழக்கங்கள்லாம் இருக்கும். இந்த ராமானுஜர் போய் அங்கே இருக்க, அங்கே போய் அனந்த நம்பி அப்படிங்கிற ஒரு சிஷ்யர் அவருக்கு இருந்திருக்கார். இந்த அனந்த நம்பி என்ன பண்ணுவார், டெய்லி பூ பறிச்சுண்டு வர்றது, பூ பறிச்சுன்னு வந்து ராமானுஜர்கிட்ட கொடுக்குறது, ராமானுஜர் அதை கட்டி அதை பெருமாளுக்கு சாத்திர வழக்கங்கள் இருந்துட்டுருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா அனந்த நம்பிக்கு வந்து சுவாமியை விட ராமானுஜரையே பெருமாளாக பார்த்துட்டுருப்பார். அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை பகவான் எப்பவுமே ஒரு சில காரியம் பண்ணும்போது சில நேரம் சோதனைகள் வைப்பார். நேராக என்ன பண்ணுறார், அனந்த நம்பி காலையில் சரியாக பூ எடுக்கிறதுக்காக போகிறார். அப்போது அங்கேருந்து பகவான் அந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட பகவான் பேசுகிறார். அந்த காலத்திலலாம் பேசியிருக்காங்க இல்லையா, போய் அனந்த நம்பியை கூட்டிகிட்டு வாழணுன்னே இவர் அர்ச்சகர் குடு குடு குடுன்னு ஓடுறார். அனந்த நம்பி அனந்த நம்பி அனந்த நம்பின்னு ஓடுறார். என்னப்பா கத்தின்றே வர, உன்னை பெருமாள் கூப்பிட்டார் உடனே வா. அப்படியா, சரிப்போ வரேன். என்னப்பா பெருமாள் கூப்பிட்டாருன்னு சொல்கிறேன், நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், நீ வானா வரமாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்கிறேன். அதான் வரேன்னு சொல்கிறேன்ல போப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். திருப்பி எல்லா புஷ்பங்களையும் பொறிச்சு கொண்டு போய் அதை ராமானுஜர்கிட்ட கொடுத்து நமஸ்கரணம் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கினாராம். ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேராக போய் பெருமாள்கிட்ட போனாராம். அப்போது பெருமாள் கேட்டாராம், அனந்த நம்பி நீ யாருக்காக பூ பறிக்கிற தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அனந்த நம்பி சொன்னாராம், தெரியுமே பகவானே, உங்களுக்காக பூ பறிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே பெருமாள் சொன்னாராம், நீ அதை டைரெக்டாக கொண்டு வந்து எங்கிட்ட போட்டால் உனக்கு நேரான பலன்கள் கிடைக்கும்ல, ஆனால் நீ என்ன பண்ணுற, நான் கூப்பிட்டு கூட நீ வரவே கிடையாது, இது என்ன இது, எனக்காக தான் பூ பறிக்கிற, ஆனால் நான் கூப்பிட்டே வரலையே அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாரா, இல்லை என் குரு எனக்காக வெயிட் பண்ணுவார், பெருமாளுக்கு அவர் தான் சாத்துவார், அது பெருமாள் ஏற்றுப்பேல், நான் என் குருவை தாண்டி என்றைக்கும் நான் வர்றதுக்குண்டான சக்தி எனக்கு கிடையாது, என் குரு தான் எனக்கு எல்லாமே, என் கடமையை நான் ஒழுங்காக செஞ்சாலே நிச்சயமாக உங்களுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியும், அதனால் எப்பேற்பட்டும் நான் வந்து அந்த கடமையை மீறவே மாட்டேன், என் கடமை இந்த புஷ்பத்தை பறிக்கணும்னு. கொஞ்சம் நாழிகை விட்டோம்னா புஷ்பம் போயிடும். எப்போ உனக்கு அனுகிரகம் பண்ணுறவன் நான், இன்றைக்கி புஷ்பம் இல்லைன்னா ஏற்றுப்பினேன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் ஏற்றுப்பேன், ஆனால் என் குருவோடைய எதிர்பார்ப்பை நான் கெடுத்த மாதிரி வந்துடும் இல்லையா அப்படின்னு சொன்னாலும், எவன் ஒருவன் கடமையை சரியாக செய்கிறானோ, எவன் ஒருவன் குரு பக்தியுடன் இருக்கானோ, தெய்வ பக்தியை மனசில் ஏற்றுக்கிறாளோ, அவளுக்கு பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லுவார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அனந்த நம்பிக்கை அற்புதமான தரிசனத்தை கொடுத்தாராம் பெருமாள். பாருங்க, குரு பக்தி இருந்து கடமையை சரியாக செய்து பகவான் மேலே பக்தி இருந்தால் போதும், அவருடைய அனுகிரகம் பூர்ணமாக நமக்கு இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த கதை ரொம்ப அழகாக விளக்கி கூடுறது. இந்த மாதிரி நம்ம குரு பக்தியோட தெய்வ பக்தியோட இன்றைய நிகழ்ச்சியை பார்ப்போம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, நாளுக்கு உண்டான சிறப்புகள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். 21/11/2019 ஸ்ரீவிகாரி வருடம், கார்த்திகை மாதம் 5ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம். மாலை 5:18 வரை. பின்பு உத்திரம். இன்றைய திதி நவமி. காலை 9:35 வரை. பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி வியாழக்கிழமை பூர நட்சத்திரம். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு ரொம்ப விசேஷம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹன்னு சொல்லுவாள். வியாழக்கிழமைக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நிறையா பேர் போய் வெற்றிலை மாலை வடமாலை போன்ற மாலைகள்லாம் சாத்திர வழக்கங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால், பூர நட்சத்திரம் சுக்கர பகவான் நட்சத்திரம். கடன் அடையணும்னு வேண்டவா, பணத்துக்காக வேண்டவா, அதே சமயத்தில் கல்யாணத்துக்காக வேண்டவா, க
கணவன் மனைவி ஒற்றுமைக்காக வேண்டவா, வீட்டில் பொருள் சேரணும்னு வேண்டவாளுக்கு இன்றைய தினம் ரொம்ப அமோகமாக இருந்துட்டுருக்கும். நான் அப்பேற்பட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தனைக்கு வேண்டுதல் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு பாராட்டுதல்கள், நிறையா காரியங்களில் அமோகமான பலன்கள், ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை எடுத்தால் முடிச்சுடு. சில நேரங்கள் டென்ஷனாக இருந்துட்டுருப்பேன், இது முடியலையே முடியலையே முடியலையேன்னு சொல்லிட்டு பல்வேறு வேலைகளை எடுத்து போட்டுட்டு ஒரு ரெண்டு வேலை முடியல அப்படின்னு சொன்னால் வருத்தம். குழந்தைகள் பார்த்துட்டுலாம் நிறையா பேர் ஸ்கூலுக்கு போகலைன்னா வருத்தப்படுவான். சில பேர் எக்ஸாமில் வந்து சரியா அவன் நினச்ச மார்க் வரல, ஃபஸ்ட் ரேங்க் இல்லை செகண்ட் ரேங்க் வந்துருத்துனா வருத்தப்படுவான். அந்த மாதிரி இந்த தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் வருத்தப்படுவேல் சில நேரங்களில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான சொந்த பந்தங்களோட ஃபோனில் பேசுறது சந்திக்கிறது அவளை உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணி மன திருப்தியாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தேவன் நவக்கிரக வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு வெற்றி உண்டு, பல்வேறு காரியங்களை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். விடாமுயற்சி மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான தான். வேலையில் இருக்கிறவா சொந்த தொழிலும், சொந்த தொழிலில் இருக்கிறவா தொழிலை பெருக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள். பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு ஒரு சில வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேன், நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஸ்டோன் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, கல் சம்மந்தமாக, ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருந்துட்டுருக்குறவா, மேனேஜராக இருந்துட்டுருக்கவா, சூப்பர்வைசராக இருந்துட்டுருக்குவா, இன்சார்ஜாக இருந்துட்டுருக்குறவா, அவளுக்கெல்லாம் அனுகூல்ய பலன்கள் உண்டு. ரைஸ் மில் வச்சுருக்குறா, அரிசி சம்மந்தமான தொழில் பண்ணிருக்கிறவாலாம் ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் சில நேரங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும், இருக்கிற பிரச்சனையை மூணாவது மனுஷாட்ட சொல்லி அவாட்ட பேச சொல்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான பரிபூர்ணமான வழிபாடு. மிதுன ராசி நேயர்களுக்கு நலம் தரக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் கொஞ்ச நாள் சரியில்லைன்னு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் கூட குறை வைக்க மாட்டேன், சரியாக செய்யணும் சரியாக செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உறுத்திகிட்டே இருக்கும். நிறைய காரியங்களில் உங்களுக்கு அனுகூல்யமும் வெற்றியும் உண்டு. இன்றைய தினத்தில் சில அலைச்சல்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். சில முக்கியமான கையெழுத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவா அவளுக்கெல்லாம் வெற்றிகள் உண்டு. யாருக்கேனும் சிபாரிசு கையெழுத்து வேண்டவே வேண்டாம், போடவே வேண்டாம். மிதுன ராசி அன்பர்கள் பந்தயங்களில் கலந்து கொள்கிறவா, ஸ்போர்ட்ஸில் கலந்து கொள்கிறவா, அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் மிதுன ராசி என்பவர்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான வெற்றி தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு மிதுன ராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களுக்கு பரிசுகள் உண்டு. எதிர்பார்த்த காரியம் மன திருப்தியோட வெற்றியோட அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்துக்கு போனால் அதை முடிக்காமல் வரமாட்டேன், பேச்சு திறமை செயல்பாடு இதில் அப்படியே மாறிடும், அவளுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாற்றிப்பேன். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கும். தெய்வ வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கும். பெற்றவாளுக்கு மரியாதை கொடுப்பேன், சகோதர சகோதரிக்கு மரியாதை கொடுப்பேன், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ செஞ்சு கொடுப்பேன். உங்களுக்குன்னு வரும்போது கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் ஒரு பொருளை வாங்கி அந்த பொருள் மூலமாக திருப்தி அடையக்கூடிய அற்புதமான தினம். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு அமோகமான வெற்றி உண்டு. வேலை வாய்ப்பு ஒரு இடத்துலேருந்து வந்து திருப்பி அதே இடத்துல வேலைக்கு சேர்த்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கே உண்டான அற்புத வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி நேர்களே, சாந்தமாக இருந்து பல காரியத்தை அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், லிசனிங் பண்ணுவேன், கவனிப்பேன். இது சரியா சரியில்லையா, இது சரியிருக்கா சரியிருக்காதா, ஒரு விஷயம் சந்தேகம் மனசுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதை ப்ராப்பராக யோசிக்காமல் பண்ணவே மாட்டேன். நம்ம வீட்டில் இருக்கிற பணம் காணாமல் போகிறது, பொருள் இருந்தது இங்கே காணோம், நம்ம ஞாபக சக்தியில் எங்கேயா விட்டுட்டோம், இதை பற்றி நிறைய தேடுதல்கள் இருந்துகிட்டு இருக்கும். கடன் சம்மந்தமான பிரச்சனையில் மாட்டின்னா நீங்கள் போய் அவளுக்கு உதவி செய்து இந்த காரியத்தை நிகழ்த்தி பெற்றுக்கூட அற்புதமான நாள் இன்றைய தினம். சிம்மராசி என்பவர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள். திருமணம் நடக்கலைன்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும். பெற்றவாளுக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தை தீர்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் அவளுக்கு எடுத்து செஞ்சு கொடுப்பேன். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அருணாச்சலேஸ்வர வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு.
கன்னிராசி நேயர்களே, கீர்த்தி உண்டு, ஒரு பொருளை பத்துவாக மாறத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். வியாபார நுணுக்கங்களை கற்றுப்பேன். ஒரு நபரை நான் சந்திக்கும் போது அவர் எங்கிட்ட ரொம்ப சொன்னது, நேரம் நிச்சயம் நமக்கு உதவி செய்யும், ஆனால் ஒரு விஷயத்தை பிளானிங்காக வேலை செஞ்சால் நிச்சயம் சக்ஸஸ் ஆகிடும். பிளானில் ஏபிசி ஒன்று தான் நடக்கலைன்னா மீது ஏபிங்கிறது நடந்துடும். பிளானிங் போது இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் பிளானிங், அப்படியே டிபெண்டோடு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சூக்ஷமங்கள் கலந்தது தான் பிளானிங். அதுவும் மாஸ்டர் பிளானாக இருந்தால் அவன் லைஃப்பில் சக்ஸஸோ சக்ஸஸ் தான் சொன்னான். அந்த மாதிரி கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் மாஸ்டர் பிளான் போட்டு ஒரு காரியத்தை செய்தல்னா நிச்சயம் வெற்றி ஆகிடும். சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவா, ப்ரொடியூசரில் இருந்துட்டு இருக்கவா, டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்துட்டு இருக்கிறவா, வீடு கட்டி பாதியில் நின்று இருக்கிறவாளுக்கெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு நின்று போன காரியங்கள் அமோகமான பலன்கள் நடக்கும். பண வரவுகள் கூடி வரும். பேச்சு திறமையில் பல காரியத்தை சாய்த்துட்டுருவேல். இன்னைக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு. மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. துலாராசி நேர்கள், உறுதியோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல். உதவின்னு கேட்டு வந்தவாளுக்கு உதவி பண்ணிடுவேன், அவளுக்கு நம்மளால் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். ஒரு காரியம் நடக்குமா நடக்காதாங்கிறதுலாம் ரெண்டாவது, அந்த காரியத்துக்காக உழைப்பேன். உழைப்பு 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 தான் முதல் கண்ணாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இரவு பகல் பாராது நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் ஒரு 10 நிமிஷம் 1 மணி நேரம் வீட்டில் இருந்தால் நமக்கு போர் அடிச்சோம். காலேஜில் வேலை செஞ்சுட்டுருக்குறவா, ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்குறவா, பெரிய காலேஜ் கட்டணம் நினச்சிட்டுருக்கோ, ஹாஸ்பிட்டல் கட்டணம் நினச்சிட்டுருக்கோ, கல்யாண மண்டபம் கட்டணம் நினச்சிட்டுருக்கோ, இடம் வாங்கணும் நினச்சிட்டுருக்குறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் காரிய தடங்கள் இருந்து அந்த காரியம் வெற்றி ஆகிடும். ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பை பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. ரிச்சிகராசி என்பர்கள், போட்டி போட்டு பல காரியத்தை எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான, நான் தோத்துருவேன் நீ நினச்சியா நான் ஜெயிச்சிருவேன், நான் இறங்கிடுவேன் நினச்சியா நான் முன்னேறிடுவேன், நான் படிக்காதவன் நினச்சா நான் படிச்சு விடுவேன், நான் வேலைக்கு போகாதவன் நினச்சா நான் போயிடுவேன். எப்பவுமே அடுத்தவா உங்களை கீழ்த்தரமாக சிந்திக்காமல் உங்களை நினைக்கிறதுக்குள்ளேயே அது அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் முன்னேறிகிட்டே போயிட்டு இருப்பீல். அந்த முன்னேற்றம் உங்களுக்கே தெரியாது. சில நேரம் நீங்கள் பேசுகிறது மற்றவாளுக்கு மனச்சொடிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் கேட்குறது அப்போவே கேட்டுவிடணும். தப்போ ரைட்டோங்கிற ஒரு யதார்த்த சிந்தனையில் போயிடுவேன். இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கும். ருச்சிராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வெளியில் போகிறது வேண்டான்னு வைக்கிறது, ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணோம் அப்படின்னு வேண்டான்னு வைக்கிறது, ஒரு முடிவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முடிவு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் அடிக்கடி நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. ருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி நேயர்களே, ஆர்வம் உண்டு, ஆர்வத்தோட பல காரியங்களும் உண்டு. சில விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக எடுத்து பண்ணுங்க. வேலை வாய்ப்பில் இருந்துருக்கோ வேலையில் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது, முதலாளிக்கு லாபம் கொடுக்கணும். ஆனால் நானும் ஒரு நாள் முதலாளி ஆகணும். உதவின்னு கேட்டவாளுக்கு உதவி எடுத்து செய்யக்கூடியதை ரொம்ப நாளாக இட சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற தீர்ந்துடும். வழக்குகளில் வெற்றி அடைஞ்சிடும். வழக்கறிஞராக இருந்துருக்கோ ஆடிட்டராக இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினம் தனுராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் அமோக பலன்களை தரும். வெற்றி அடையக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, பைரவர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சிவன் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மரராசி என்பர்கள் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான, அப்பா 2-3 நாள் நான் பேசவே இல்லை இப்போதான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். அவிட்டம் சதயத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசியில் இருக்கிற சதயத்தை சொல்லிட்டு இருக்கேன். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கையில் 2 நேர பிரயாணத்தை வைத்துக்கிறது நல்லது. திருவோணம் வெற்றி உண்டு. வேலை வாய்ப்பில் அமோகமான பலன்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் விற்கணும்னு சென்றிருக்காளுக்கு வெற்றி தீரும். ரொம்ப நாளாக தடங்களான விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். சில நேரம் சின்ன சின்ன அடிகள் வேலையெல்லாம் பண்ணும்போது சின்ன சின்ன அடிகள் போடுவாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது பதுங்கி பாயறதுன்னு சொல்லுவோம், ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டா ரொம்ப அழகாக பதுங்கி பாயும். இந்த காரியத்தை அனுகூல்யமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே நீங்கள் செயல்படுவேல். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அமோக பலன்களை தரும் பைரவர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, மகரராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கும்பராசினர்
நன்மை பயக்கக்கூடிய நல்லன, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்தது. சில விஷயங்கள்லாம் அப்பப்போ கோவிச்சுப்பேன், கொஞ்ச நேரத்தில் ஐயோ அவளுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்னு பண்ணிவிடுவேன். சில நேரங்கள் சில நபர்கிட்ட பேசும்போது சில மறைமுகமான விஷயங்கள்லாம் சொல்கிறத தவிர்த்துடு, வெளிவாட்டை சொன்னதாக தான் வெளில வரும், இனிமேல் அவங்கக்கிட்ட பேசப்படாது. நிறைய விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. விடாமுயற்சிகளோட பல காரியத்தை எடுத்து பண்ணுவேல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரணும். சொந்த பந்தங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் இருப்பான், நார்த் ஈஸ்ட் சவுத்து வெஸ்ட்டு மாதிரி. அவெல்லாம் ஒன்று சேர்த்து பல காரியத்தை பண்ணுவேன், திருப்பியும் அதே மாதிரி போவா திருப்பியும் பண்ணுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், அனுகூல்யம் தரக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் மேன்மை பயக்கக்கூடிய நல்லன, அமோக பலன்கள், யதார்த்த விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு பல காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான பலன். சில நேரங்கள் கோபித்து கொண்டு சில காரியத்தை அப்புறம் போட்டுக்கலாம்னு நினைப்பில் அதில் தான் நல்லதே இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கணும். பரதநாட்டியம் படிச்சுட்டு இருக்கோம், டான்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், ஸ்போர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், யோகா படிச்சுட்டு இருக்கோம், ஜிம்மில் வேலை செய்கிறவா, ஜிம்மு வச்சுட்டு இருக்கிறவங்க, ஆர்ட்ஸ் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அனுகூல்யம் உண்டு. கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ், கல் சம்மந்தமான பிஸ்னஸ், நகை சம்மந்தமான பிஸ்னஸ், நகை கடை வச்சுட்டு இருக்கிறவா, மீடியா சம்மந்தமான துறைகளில் இருக்கவா, ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் நல்லா அமோகமான பலன்கள் தரக்கூடிய அற்புதமான தினம். வண்டி உபரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்கள். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. சில பேர் பார்த்துட்டாங்கன்னா வெளிநாடு பிரயாணம் போனோம், வெளிநாடு பிரயாணம் போனோம்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். வெளிநாடு பிரயாணங்கள்லாம் நிறைய தடங்கள் ஆகிண்டே இருக்கும். தடங்கள் ஆகிறதுலேருந்து மாற்றங்கள் தரத்துக்குண்டான அற்புதமான ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திரைலோக விஜய சஞ்சாரினே நம்ம இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க அனுகூல்யம் ஜாஸ்தி. சந்திர பகவானையும் ஆஞ்சநேயரையும் நினச்சின்னு இந்த மந்திரத்தை சொல்லணும். திரைலோக விஜய சஞ்சாரினே நம இப்படி சொல்ல அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஆன்சைட் சம்பந்தமான வேலை எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றி உண்டு. வீட்டில் 2 விளக்கை மட்டும் ஏற்றுன்னு இந்த மந்திரத்தை சொல்லுவோம். ஓம் திரைலோக விஜய சஞ்சாரினே நம. இந்த திரைலோகத்திலையும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பகவானை வேண்டினோன்னா உங்களையும் வெளிநாடு வெளியூர் போன்ற விஷயங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு, வெற்றி உண்டு. இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க அற்புதமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். அந்த பிரயாணம் உங்களுக்கு லாபகரமானதாக பணத்தை தரக்கூடிய பிரயாணமாக மாறும். ஆக இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் வெளிநாடு பிரயாணத்துக்குண்டான அற்புத மந்திரத்தை சொல்லியிருக்கேன். இது போன்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷர், வேல் வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.